யாரா நீ? நான் ஏன்டா உங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும் ஆசைப்படுறோம் இல்லைங்க, நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா, உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும் ஆசைப்படுறவங்க நான். இந்த ராஜலட்சி நம்பி ஜாயின் பண்ணுங்கள். ஃபேமிலி, குட் மார்னிங் டு ஆல். நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 5 இருக்க கவிதை பேழையான தெய்வமணி மாலை பார்க்க போகிறோம். இதை எழுதுனது யாருன்னா ராமலிங்க அடிகள். ராமலிங்க அடிகளை பற்றி நம்ம சிலபஸ் வைஸ் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு வந்து 20th டாப்பிக்காக வரும். ஆன்மநேய ஒருமைப்பாட்டையும் சமூக ஒருமைப்பாட்டையும் ஒளி வழிபாட்டையும் முன்வைத்த சீர்திருத்தங்களோட சிந்தனையாக உருவான இடம்தான் சென்னை. இவ்வுண்மையை நெறிய உருவாக்க வளர்ந்தவர் தான் வள்ளலார். சென்னையில் வாழ்ந்து வடலூரில் சென்று ஆன்மீக மையத்தை ஏற்படுத்தினார். அவரோட சிந்தனைகளோட ஊற்றுகலமாக இருந்த கந்த கோட்டகம் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நூல்வெளி பார்த்துட்டு வந்துடலாம். பாடப்பகுதியில் கொடுத்துருக்க பாடல் வந்து ராமலிங்க அடிகள் எழுதிய திருவருட்பாலில் 5 திருமுறையில் இடம்பெற்ற தெய்வமணி மாலைங்கிற பாமாலை தான் உள்ளது. இந்த பாடல் வந்து சென்னையில் கந்த கோட்டகத்து முருகப்பெருமானோட அருளை வேண்டும்னு தெய்வமணி மாலையோட 8 பாடல். சரிங்களா, சமரச சன்மாக நெறிமுறைகளை வகுத்து வரும் பசிப்பினி போக்கியவருமான அடிகள் சிதம்பரத்தை அடுத்த மருதூரில் பிறக்கிறாரு. சிறு வயதிலே கவிப்பாடும் ஆற்றல் பெற்றிருந்தாரு. இம்மண்ணோட ஆன்மநேய ஒருமைப்பாடை எங்கு தலைக்கவும் உண்மை நெறி ஓங்கவும் உழைத்தவர் தான் அடிகளாரு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய அவ்வள்ளலின் பாடல்கள் ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கும் தன்மையுடையவன்னு சொல்கிறாங்க. திருவருவற்பால 6 திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது. மனுமுறை கண்ட வாசகம், ஜீவ கருணாய ஒழுக்கம், இதெல்லாம் இவர் எழுதிய உரைநடை நூல்கள். ஒருமையுடன் நின்னது திருமலரடி நினைகின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசா திருத்த வேண்டும். பொறுநெறி பிடிதொழுக வேண்டும். மதமாய் பேய்பிடியா திருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். உனை மறவா திருக்க வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நாள் வேண்டும். தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்த்த மோங்கு கந்தவளே, தன்முக துயமணி உன்முக சைவமணி பன்மு ஷண்முக தெய்வமணியே. பாவகை வந்து பன்னிரு சீர் கலிநடிலடி ஆசிரியர் விருத்தம்னு சொல்லியிருக்காங்க. பாடலோட பொருள் என்னென்னா, அறம் செய்வார் நினைந்திருக்கும் சென்னையின் கந்தக்கோட்டத்து திருக்கோயிலில் எழுந்திருக்கும் கந்தவேலை வந்து சாமியை ஃபஸ்ட்டு கொடுத்துறாங்க. குளிர்ந்த முகத்தோடுடைய தூய மாணிக்கமணியை அவர் ஃபேஸை பார்த்து மாணிக்கமணி மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அம்மணியில் அருள் நிறைந்த சைவமணியே, எனக்கு ஒரு நெறிப்பட்ட மனத்துடன் நின்னுடைய மலர் போன்ற திருவடிங்களை உங்களோட திருவடியை மட்டுமே நான் நினச்சிட்டு இருக்க மாதிரி இருக்க வேண்டும். உள்ளத்தில் ஒன்றும் புறத்தில் ஒன்றுமா மன பேசி வஞ்சகத்தோட உறவு எண்ணெய் பற்றாத வேறு காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெருமை சான்று நினது புகழையே நான் பேச வேண்டும். உன்னை பற்றியே பேச வேணும். பொய் பேசாமல் இருக்கணும். சிறந்த வாழ்வில் நெறிய பின்பற்றி எனக்கு அருள வேணும். மதமான பேய் என்னை அணுகக்கூடாது. துறவுக்கு எதிரான பெண்ணாசையை என் மனம் வந்து மறக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்றும் உன்னை மறக்கவே கூடாது. மதியும் உன்னின் கருணையாகவே நிதியும் நோயற்ற வாழ்வும் உடையனாக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 முகங்களோட தெய்வமாக மணியே, இத்தகைய சிறப்புகளை நீ எனக்கு தரணும் அப்படின்னு கேட்டிருக்காரு வள்ளலார். ஓகேங்களா, இதில் இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா, மலரடினா ஓமைத்தொகை, வளர்தளம்னா வினைத்தொகை. உருபிலகரம், நினைக்கின்ற நினை கூட்டல் கின்று இக்கு கூட்டல் கின்று கூட்டல் ஆ நினை பகுதி இக்கு சந்தி கின்று நிகழ்கால இடைநிலை ஆ பெயரச்ச விகுதி. வைத்து வை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ வை பகுதி இத்து சந்தி இத்து இறந்தகால இடைநிலை ஊ வினையச்ச விகுதி. பேசுவார் பேசு கூட்டல் இவ்வு கூட்டல் ஆர் பேசு பகுதி இவ்வு எதிர்கால இடைநிலை ஆர் வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. புணர்ச்சி விதி, உள்ளொன்று உள் கூற்றல் ஒன்று, அதாவது விதி என்று தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். அப்போது உள் கூட்டல் ஒன்றுன்னு வந்துடுது. அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற மாதிரி உள்ளொன்றுன்னு ஆயிடுது. அடுத்து ஒருமையுடன் எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஒருமை கூட்டல் உடன், விதி வந்து ஐ வழி எவ்வும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஐங்கிற உடன்படுமை வரும். அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேங்கிற பகுதி விதிப்படி ஒருமையுடன் மாறிடும். ஓகேவா ஃபேமிலி, தேங்க்யூ.